முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திராவுக்கு எதிராக சுமத்தப்பட்ட 18 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு 3 வருட கடூழிய சிறை தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பு ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டின மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 18 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு தனித்தனியாக தண்டனை அறிவிக்கப்படுமாயிருந்தால் 69 வருஷங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலம் உருவாகலாம் என்று சொல்லி நீதிமன்ற வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் 3 வருட சிறை தண்டனை மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் நடந்தது என்னன்றதை பற்றின பல விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 69 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட இருந்த நிலையில் 3 வருட கடூழிய சிறை தண்டனை மட்டும் விதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? இந்த தீர்ப்புக்கு பிறகு ஹிரோனிகா பிரேமச்சந்திரவினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு என்ன நடக்கும்? என்னென்னு சொன்னால், ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிருக்கிற காலப்பகுதி. ஹிரோனிகா பிரேமச்சந்திர இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இனி தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு உருவாகுமா என்ற கேள்வி இருக்கு. அதை பற்றியும் பார்க்க போறோம். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 3 வருஷங்களும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர உண்மையிலேயே சிறையில் இருப்பாங்களா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு. அதை பற்றின பல விஷயங்களையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2015 டிசம்பர் மாதம் கடைசி பகுதியில் வந்து ஒரு கடத்தல் சம்பவம் கொழும்பில் நடக்குது. ஹிரோனிகா பிரேமச்சந்திர அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு ஹிரோனிகா பிரேமச்சந்திரவும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுறாங்க. ரணில் மைத்ரி அரசாங்கம் இருந்த காலப்பகுதி. டிஃபெண்டர் வாகனத்தில் ஒரு இளைஞனை, தெமட்டகோட பகுதியில் வர்த்தக நிலையத்தில் வேலை செஞ்சு வந்த ஒரு இளைஞனை ஹிரோனிகா பிரேமச்சந்திர பாராளுமன்ற உறுப்பினராக, ஆட்சியில் இருந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஹிரோனிகா பிரேமச்சந்திர தன்னுடைய நெருக்கமான பிரத்யேக பாதுகாவலர்களையும் பயன்படுத்தி கொண்டு தனிப்பட்ட தேவைக்காக கடத்தி அச்சுறுத்தி காயப்படுத்தினாங்க, தாக்குதல் நடத்தினாங்கன்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. 2016 சிஐடிட்ட இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எல்லாமே நடத்தப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சிஐடி நடத்தின விசாரணையினுடைய அறிக்கை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவினுடைய அந்த தனிப்பட்ட இல்லாட்டி பிரத்யேகமான பாதுகாவலர்கள் 8 பேரும் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்கன்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த 8 பேர் சம்பந்தமான விசாரணைகளும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பத்திலேயே தாங்க செய்தது குற்றம்தான், இந்த சம்பவம் உண்மைதான் என்றதை ஹிரோனிகாவினுடைய பிரத்யேக பாதுகாவலர்கள் 8 பேரும் முதல் சந்தர்ப்பத்திலேயே ஏற்றுக்கொள்கிறாங்க. இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. அந்த 8 பேரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு அவங்களுக்கு 12 வருட ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதை தவிர ஒரு நபருக்கு 160,000 ரூபான்ற அடிப்படையில் அந்த 8 பேருக்கும் தனித்தனிய அபராத தொகையும் கூட விதிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்ட விசாரணையிலேயே இந்த 8 பேரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தாலும் கூட இதனுடைய பிரதானமான சூத்திரதாரியாக கருதப்படுற ஹிரோனிகா பிரேமச்சந்திர, அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஹிரோனிகா, இந்த குற்றத்துக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, தான் அப்படியான ஒரு குற்றத்தில் ஈடுபடவே இல்லைன்னு சொல்லி நிராகரித்து வந்தாங்க. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி ரணராஜா முன்னிலையில் இது சம்பந்தமான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக 8 வருஷங்களாக நடந்து வந்தது. அதனுடைய தீர்ப்பு தான் இப்போ நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு. 3 வருட கடூழிய சிறை தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்ற பல தகவல்கள் அந்த காலகட்டத்திலேயே வெளியாகி இருந்தது. இது ஒரு தனிப்பட்ட குடும்ப தகராறு, காதல் சம்பந்தமான விஷயம் என்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. அது வழக்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த தீர்ப்பு கொடுக்கப்படுறதுக்கு முதல்ல 2 தரப்பு வாதங்களும் நீதிமன்றத்தில், கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதியால் கேட்கப்பட்டிருந்தது. முதல்ல அரசாங்கம் சார்பாக இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தன்னுடைய வாதங்களை வந்து முன்வச்சிருந்தார். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜராகி முன்வைச்ச மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், இது ஒரு தனிப்பட்ட ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒரு இளைஞன் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினர் என்ற மிக முக்கியமான அதிகாரத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹிரோனிகா பிரேமச்சந்திர இந்த சம்பவத்தோடு நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறாங்க. பொதுமக்களினுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஹிரோனிகா மக்களினுடைய நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலையும் இருந்தாங்க.
அதிலிருந்து தவறி இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது சுட்டிக்காட்டியிருந்தார். தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பிழையாக ஹிருனிகா பயன்படுத்தி இருக்கிறாங்க, இது ஒரு விதமான அதிகார துஷ்பிரயோகம் என்ற விஷயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் என்ற கோரிக்கை சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரலால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால் இது தனிப்பட்ட காரணம் கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியில் இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி செயற்பட்டிருக்கக்கூடாது, இதனால் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையை கொடுக்கறதுலேருந்து நீதிமன்றம் பின்வாங்கணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஹிருனிகா பிரேமச்சந்திர மாதிரி செயற்படுறதுக்கு யாராவது முயற்சி எடுப்பாங்களா இருந்தால், இல்லாட்டி அந்த மாதிரியான சிந்தனை இருக்குமா இருந்தால், அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி மாதிரியான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்கணும் என்ற கோரிக்கையும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த 18 குற்றச்சாட்டுகளும் தனித்தனியாக நிரூபிக்கப்படுமா இருந்தால், தனித்தனியாக தண்டனை அறிவிக்கப்படுமா இருந்தால், 69 வருட சிறை தண்டனை ஹிருனிகா பிரேமச்சந்திரவுக்கு அறிவிக்கப்படலாம். இதனால் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையை விட கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் என்றதுக்கான ஒரு காரணமாகவும் இந்த விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதனேரம் ஹிருனிகா பிரேமச்சந்திர சார்பு ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தகூட சில காரணங்களை முன்வச்சிருந்தார். குறிப்பாக ஹிருனிகாவை நியாயப்படுத்துகிற மாதிரி, இல்லாட்டி அவங்களுடைய தண்டனையை குறைக்கிற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிலையும் குறிப்பாக ஹிருனிகா பிரேமச்சந்திர சமூக சேவையில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நபர், சமூகத்துக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நபர். இது மட்டும் கிடையாது, 3 பிள்ளைகளினுடைய தாய், 3 வயது, 4 வயது, 5 வயதான 3 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹிருனிகா சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலம் உருவாகுமாயிருந்தால் அந்த பிள்ளைகள் கைவிடப்பட்ட ஒரு நிலம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயினுடைய அரவணைப்பில் வாழாத குழந்தைகளாக அந்த பிள்ளைகள் மாற்றம் பெறலாம். இதை கருத்தில் கொண்டு அந்த தண்டனை காலம் குறைக்கப்படணும் என்ற கோரிக்கை வந்து ஹிருனிகா பிரேமச்சந்திர சார்பா ஆஜரான சட்டத்தரணியால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு நீதிபதி ரணராஜா தன்னுடைய தீர்ப்பை அறிவிச்சிருந்தார். சுமத்தப்பட்டிருந்த 19 குற்றச்சாட்டுகளில் 18 குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த 18 குற்றச்சாட்டுகளுக்கும் தனித்தனியாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. 33 வருட சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டு அது 3 வருட கடூழிய சிறை தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த 33 வருட சிறை தண்டனையையும் 3 வருஷங்களுக்குள்ள அவங்க அனுபவிக்கலாம், ஆனால் அது கடூழிய சிறை தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை தவிர ஒரு குற்றத்துக்கு 20,000 ரூபாய் அபராதம் என்ற அடிப்படையில் 18 குற்றச்சாட்டுகளுக்கும் 360,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த அபராதத்தை செலுத்த தவறுற பட்சத்தில் ஒரு குற்றத்துக்கு 6 மாத சிறை தண்டனை என்ற அடிப்படையிலையும் மேலதிக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஹிருனிகா பிரேமச்சந்திரவுக்கு உருவாகும் என்ற விஷயமும் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கைவிரல் அடையாளம் ஹிருனிகாட்ட பெற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க கொழும்பு வெளிக்கட புதிய மெகசின் சிறைச்சாலைக்கு நேற்றே கூட்டி போகப்பட்டிருந்தாங்க. ஆனால் 3 வருட சிறை தண்டனையையும் ஹிருனிகா பிரேமச்சந்திர அனுபவிப்பாங்களான்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இந்த வழக்கு விசாரணை நடந்தது கொழும்பு மேல்நீதிமன்றத்தில், ஆனால் அவருடைய சட்டத்தரணிகள் இதுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதுக்கான மேன்முறையீடு எதிர்வரக்கூடிய நாட்களில் பதிவு செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த விசாரணையில் வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்கப்படும் என்றது யாருக்குமே தெரியாது. அதுலேயும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைக்காட்டி உச்ச நீதிமன்றத்தை நாடுறதுக்கும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமான்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. என்னென்னு சொன்னால் நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் ஹிருனிகா கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுறதுக்கு எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதால அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட முன்வைக்கப்பட்டிருந்தது. மேன்முறையீடு பதிவு செய்யப்படுற பட்சத்தில் வேட்பு மனுவை கொடுக்கறதுக்கு கட்சி பின்வாங்காது என்ற மாதிரியான அறிவிப்பை ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டிருக்கு. அப்படி பதிவு செய்யப்படுற அந்த மேன்முறையீடினுடைய தீர்ப்பு தேர்தலுக்கு முதல்ல கொடுக்கப்படுமா இல்லையான்றதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு விஷயம். அப்படி கொடுக்கப்படாட்டியும் கூட சிறைச்சாலையில் இருந்து கொண்டே ஹிருனிகா பிரேமச்சந்திர இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு சில நேரங்களில் உருவாகலாம், சில நேரங்களில் அவங்க சிறையில் இருந்து கொண்டே வெற்றி பெறலாம், தோல்வியும் அடையலாம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.